ஹலோ அண்ட் வெல்கம் டு அம்மூஸ் பேஷன். இன்றைக்கி என்னோடய லன்ச் ருட்டீன் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கிறேன். ரைஸும் பருப்பும் ஒரே இதில் குக்கரில் வச்சிடுறேன். கீழே ரைஸ் வச்சுருக்கேன், மேலே கண்டெய்னரில் பருப்பு வச்சுருக்கேன். பருப்போடு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் கொஞ்சம். இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு, இனி வேக வைக்க வேண்டியதான். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நம்ம இப்போது ஒரு 3 லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்ன செய்ய போகிறேன்னு இப்போ காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சௌச்சவ் அண்ட் கேரட் சாம்பார். அது கொஞ்சம் வெங்காயம், தாளிக்கு கருவேப்பிலை, அடுத்தது கீரை, தண்டு கீரை பொரியல், கீரை அந்த பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ், 4 வாழைக்காய் தோல் எடுத்து இப்படி தண்ணியில் வச்சுருக்கேன், கருத்துடுவில், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சிப்ஸ் போடணும். அடுத்து இந்த மாவடு உப்பில் போட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்காக மாவடு 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன் சாம்பார்க்காக, அவ்வளோதான். ஸோ இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் லன்ச். ஃபஸ்ட்டு இப்போ கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, அது கூட இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இது தண்டு கீரை, ஸ்பினாச்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி. இங்கே ஸ்பினாச், தண்டு கீரை, அப்புறம் வெந்தயக்கீரை அதுதான் கிடைக்கும். எப்போவாச்சும் முருங்கைக்கீரை கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இது அப்படியே வேகட்டும். கீரையை மூட வேண்டாம். அந்த உப்பு கொஞ்சம் அந்த கீரையை வாஷ் பண்ண தண்ணி இதிலே வெந்துடும். ஸோ இது வெந்தோடனே தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். கீரை பொரியல் வெந்துட்டுருக்கு. நான் அதுக்குள்ளே அந்த வடுமாங்காய், உப்பு மாங்காய் சொன்னதில்ல, அதுக்கு வந்து மாங்காவை நறுக்கினேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு குட்டியும், ஒரு 4 பீஸ் சும்மா கொஞ்சமாக. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட், இதை சேர்த்து நல்லா இப்படி குலுக்கி விட்டு அப்படியே வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பண்ணால் அந்த உப்புலேருந்து தண்ணி விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். காரம், அந்த பச்சை மிளகாவோட காரம் எல்லாம் சேர்ந்து சாம்பார் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வெந்தூரும் இதில் தேங்காய் சேர்க்கலாம். இங்கே தேங்காய் இந்த மாதிரி ஃப்ரோசன் பேக்கில் தான் வரும். வால்மார்ட், அப்புறம் சில ஷாப்ஸில் வந்து அந்த இந்தியன் ஸ்டோர்ஸில் கூட முழு தேங்காய் கிடைக்கும். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக முத்தின தேங்காய் மாதிரி இருக்கும். ஸோ நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து கொஞ்சம் நேரம் டாப் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அவனில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணால், ஒரு 1 மினிட்டோ இல்லை 40 செகண்ட்ஸோ வச்சா அப்புறம் ரெடி ஆகிடும், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த தேங்காய் தான் அதில் கீரையில் ஆட் பண்ண போகிறேன். கீரை நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணி சும்மா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த இதுலேயே வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு அடுத்து தாளிச்சிருக்கேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு எல்லாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். எப்பவும் பண்ணுறது தான் எல்லோரும் வீட்லேயும். இன்றைக்கி சும்மா லன்ச் ரொட்டீனுங்கிறதுனால நான் காமிக்கிறேன். இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணிட்டேன். இது லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் காந்திடாமல். பெரட்டிட்டு இதில் சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவ் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, இதோட நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவ் அண்ட் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். சாரி,
சேர்த்தாச்சு. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்ததும் புளியும் பருப்பும் ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் வாழைக்காய் சிப்ஸ்க்கு வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்லைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று லாக்கு, லாக் பண்ணிட்டா லாக்னா என்னென்னா இப்படி என்ன பண்ணாலும் நம்ம கையில் ஒன்றும் கிழிக்காது அந்த மாதிரி. சிப்ஸ்க்கு வேணும்னா ஒன் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது சிப்ஸ்க்கு வேணும்னா கொஞ்சமாக அப்படி ஓப்பன் ஆகும். அடுத்தது டூ வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் அதோட திக்காக வரும். த்ரீலாம் வச்சுக்கிட்டா பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சாலடுக்கெலாம் டூ வச்சுக்கலாம், சிப்ஸ்க்கு ஒன்று, சாலடுக்கு டூ, பஜ்ஜிக்கு த்ரீ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் நம்பர் ஒன்னில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செத்தி காமிக்கிறேன் வாழைக்காய் சிப்ஸ்க்கு. பாருங்க சூப்பராக சிப்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பொட்டேட்டோ கூட பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதா இருந்தால். இதே உங்களுக்கு லாங் லாங்காக வேணும்னா, இப்போ பஜ்ஜிக்கெலாம் சில பேருக்கு லாங்காக பிடிக்கும், அப்போ நீங்கள் நம்பர் த்ரீல செட் பண்ணிவிட்டு இந்த வேர்ட்டிக்கலாக இப்படி இப்படி தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்ச்சா வந்து லாங் லாங்காக வரும். இன்னைக்கு சிப்ஸுக்கு தானே, அதனால நான் இப்படி தேய்க்கிறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்கள். பேப்பர் மாதிரி இருக்கும், தெரியுதா? ஸோ ஃபுல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நாலு வாழைக்காவும் செத்திட்டேன். இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு எடுக்க வேண்டியதான். சாம்பார் ரெடி ஆனதும் சிப்ஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்துட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்த போதும், கட் ஆகுது நல்லா. இப்போ நான் புளி சேர்த்துக்கிறேன். இதோட கரைச்சி வடிகட்டின புளி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். காய் கம்ப்ளீட்டாக வெந்ததும் பருப்பு சேர்த்துக்கலாம். திருப்பி நான் அந்த மூடி போட்டு கவர் பண்ணி மூடி வச்சுடுறேன். நல்லா காயில் வெந்ததும் காமிக்கிறேன். இப்போ புளியோடு சேர்ந்து காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ வந்து நான் வேணுங்கிற உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு குக்கரில் வச்சுருந்தேன், அது நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் சேர்த்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நான் கடைசியாக, அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம். கேரட் சௌச்சோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சிப்ஸ் பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட் பேட்ச் வாழைக்காயை போட்டுக்கலாம். இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பேட்ச் இப்போ எடுக்க போகிறேன். The first batch of Waraka chips is ready. So first batch எடுத்துட்டேன். நான் செகண்ட் பேட்ச் போட போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மூஸ் பேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு லன்ச் மெனுவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.